பாத்திர கடை இருக்கு, ஜவுளி கடை இருக்கு. அவங்க எல்லாம் எங்க வராங்கன்னா நம்ம அங்கேதான் போக முடியும். நம்ம பேரு மணி. மோதி யோகி நம்மக்கு வெண்மா. இப்போதான் சூப்பர் இல்ல ரோடு பாருங்க எவ்வளவு நல்லா போட்டு இருக்கோம். சிவாலல இருந்து ஹரிச்சந்திரன் உள்ளதான் எல்லா தமிழ்கார. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது. காசியில் இருக்கிற இந்திக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு தமிழ் கற்றுக்குறாங்க. அது ஏன் தெரியுமா? சரிம்மா, சாப்பாடு அங்கேவா? சாப்பாடு இங்கே ஃப்ரீயாக போட்டாங்க சார். ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபாய் கூலி சம்மே. டெய்லியே நிற்காம போனேன். கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு சேர்த்து இந்த கோயிலுக்கு இப்படி வந்துக்கிறீங்க. ஆமாம், 10 மாசம் தங்கணும். அதாவது தாயின் கர்ப்பத்தில் இருக்கோம் இல்லையா? இந்த பூமியோட கர்ப்பமா இது? நல்லாவே இருக்கு, ஆனா கொஞ்சம் தமிழ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஹிந்தி படிச்சுக்கிட்டு வந்தா நல்லா இருக்கு. காசி தமிழர் பகுதியின் முதல் பாகத்தை நீங்க பலரும் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோ ரெண்டாவது பாகம். காசியில பெரும்பாலான வீதிகள் இப்படி சின்ன சின்ன சந்து மாதிரி தான் இருக்கு. அந்த சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போகும்போது நிறைய தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுது. துணி கடைங்க, நகை கடைங்க, ஹோட்டல், பூஜை சாமான்கள், தங்குற லாட்ஜு அப்படின்னு பல இடத்துலையும் தமிழில் போர்டு வச்சுருக்காங்க. இவற்றில் தமிழர்களே நடத்துகிற கடைகள் ஒரு பாகம்னா, இன்னொரு பாகம் காசி மக்களோட கடைகளாக இருக்குது. காசிக்கு போகிற தமிழ் மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வட இந்தியர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தமிழ்லையும் போர்டு வச்சுருக்காங்க. சில வட இந்தியர்கள் முழுக்க முழுக்க தமிழில் மட்டுமே போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் இந்தியையும் பார்க்க முடியல, இங்கிலீஷையும் பார்க்க முடியல. தமிழானா நீங்க? உள்ள போய் ஓனர்கிட்ட பேசலாம். தமிழா நீங்க? இல்ல, தமிழா இந்தியா? இந்தி தான் ஐயா, தமிழ் பேசுறதுக்கு தெரியும் எனக்கு. சூப்பர். உங்க பேரு பையா? என் பேர் விக்கி. விக்கி, துணி கடை சரிங்களா? இதெல்லாம் பனாரஸ் பட்டுன்னு? பனாரஸ் பட்டு தான். இதெல்லாமே இதுதான். இதெல்லாம் வந்து காசி கல்யாணம் பட்டு போட, பனாரஸ் பட்டு போட. இதெல்லாம் இங்கேயே தயாராகிறதா? இங்கே தான் தரி. ஓகே சார், நல்லா தமிழ் பேசுறீங்களே. தமிழ்நாட்டில் வேலை செஞ்சீங்களா இல்லை இங்கே? இல்லை, இங்கே தான். எப்படி கற்றுக்கிட்டீங்க தமிழ்? நம்ம தமிழால் இங்கே வராங்களா, அவங்க தான் கற்றுக் கொடுத்துருங்களே. அவங்களோட வியாபாரம் பண்ணி முன்னே கற்றுக்கிட்டீங்க? படிக்கவும் தெரியுமா தமிழ்? இல்லை, படிக்கிறது தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அப்புறம் எப்படி போர்டெல்லாம் தமிழ்ல? எப்படி தமிழால் தெரிஞ்சாலும் இருக்காங்களா? அவங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்களா? நாங்கள் அதை முழுக்க முழுக்க தமிழ்லேயே வச்சுருக்கீங்க போர்டு? அது ஹிந்திலலாம் இல்லை, இங்கிலீஷில் இல்லை. தமிழ் தான் எங்களுக்கு மெயின். அது தான் வியாபாரங்க, தமிழ் ஆளுங்க தான் வியாபாரமே. இங்கே நிறைய தமிழால் கூட இங்கே வேலை பார்க்குறாங்களா? அப்படியா? தமிழால் கூட கடை வச்சுருக்காங்களா? கடை வச்சுருக்காங்களா? என்னென்ன கடை இருக்குது? பாத்திர கடை இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, நகை கடை இருக்குது. தமிழாளுங்களே வந்து வச்சுருக்காங்க? தமிழால் தான். ஓகே ஓகே ஓகே. இங்கே இந்த சந்து பொந்திலெலாம் இருக்கிற தமிழ் போர்டுங்களை அப்படியே உங்களுக்கு காட்டினே நடந்து போகிறேன். அப்புறம் இங்கே பாத்திர கடை, பூஜை சாமான் கடை எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களும் இந்திக்காரங்க தான். நம்ம ஆளுங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக ஜாலியாக அந்த கொஞ்சம் தமிழில் பேசுகிறாங்க பாருங்களேன். இங்கே வந்து பொருட்களை வாங்கினு இருக்கிறவங்க தமிழர்கள். ஐயா, 250 நானே 50 ரூபா கம்மி பண்ணிருந்தாரு, அப்புறம் நீங்கள் திரும்பி வந்து கேட்டு சொல்கிறாங்க கொடுக்கவே இல்லையே, அப்புறம் நீ சொல்லுங்க கொடுக்க. எனக்கு முடிஞ்சு போச்சு, காசெல்லாம் நீ வாங்கிட்டு சொல்லி. என்னென்ன மொழி தெரியும்? தமிழ் ஹிந்தி. தமிழ் ஹிந்தி? எப்படி எங்க ஆளுங்க ரொம்ப பேரம் பேசுவாங்களா, எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப பேரம் பேச மாட்டாங்க தமிழ் ஆளு, ஆனா ஓரளவுக்கு பேசுவாங்க. நம்ம வந்து எப்படிதான் பார்க்க பார்த்துதான் தெரியும். ரொம்ப ஜாஸ்தி பேரம் பேச மாட்டாங்க. ஜாஸ்தி பேரம் பேச மாட்டாங்க. சாமி மேலே யாருன்னா ரொம்ப ஜாஸ்தி கம்மி பண்ண மாட்டாங்க. நம்மளோட வந்து சாமி மேலே ஏமாற்ற மாட்டாங்க. உங்களுக்கு சொந்த ஊர் காசி தான்? இங்கே தான் வாரணாசி. கோயம்புத்தூர், மதுரை. ஆமா, கோயிலுக்கு இல்லையே, சும்மா வந்து சுத்தி பாக்குறது. அவங்க எல்லாம் எங்க வராங்கன்னா நம்மளோட அங்கேதான் போக முடியும். அதுக்காக சரி சரி, சந்தோஷம். இப்ப பேசினாரு இல்லையா ராகுல் குமார், அவரோட அப்பா இவரு. இவர் வந்து அரசியல் பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு பாருங்களேன். ரொம்ப ஜாஸ்தி நல்லா இருக்கும். இப்போதான் ரொம்ப பெரியதா எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி இருக்கோம். இப்போதான் சூப்பர் இல்ல ரோடு பாருங்க எவ்வளவு நல்லா போட்டு இருக்கோம். ரோடு இருக்கும், அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்படி இல்ல, அதுக்கு முன்னாடி இப்படி கரண்ட் இல்ல. இப்போதான் கரண்ட் போயில, போறதுதான் 5 நிமிஷம்.
பத்து நிமிஷம்ல டக்குன்னு வரும். பின்னாடி அது அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட்ல கரண்ட் இப்போ போகிறது தான் யார் வாழ்க்கை தெரியாது, இப்போ வர்றது தான் தெரியாது. இப்போதான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்க்கு மேலே போகாது. யோகி சிஎம் ஆனதுக்கப்புறம், யோகி சிஎம் ரொம்ப நல்லதான் சிஎம் யோகி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரொம்ப சூப்பர் தான் இருக்கா, ரெண்டு பேர் தான் நல்லா இருக்கும். மோடி யோகி நமக்கு வேணுமா, வேறு ஆள் இங்கே நல்லா கிடையாது. ஊர் பேர் சரியில்லை, மாயாவதி அகிலேஷ் ரெண்டுமே நல்லா இல்லை. தமிழில் போர்டு வச்சு துணி கடை நடத்துகிற இன்னொரு இந்திக்காரர் இவர், இவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம். நம்ம பேர் மணி. மணி 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 மணிஷ் மணி தம் மணி தமிழ் பேர் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், தமிழ் பேர் மாதிரி. நம்ம பேர் மணிஷ் ஹிந்தி, அண்ட் நேம் நிக் நேம் மணி. ஓ, ஹிந்தியில் மணிஷ். மணிஷ் மணிஷ். ஓகே ஓகே. 1984 கடை ஓப்பன். இந்த தம்பி ரோடுக்கு நடுவில் வந்து நின்றுன்னு குறைஞ்ச விலையில் தரமான பட்டு அப்படின்னு கூவி கூவி சொல்லின்னு இருந்தார். ஆனந்து. ஆனந்தா? ஆமாம். தாய்மொழி இந்தியா? ஆமாம்மா, காசிக்கார் தான் நான். பிறந்த உலகெல்லாம் இங்கே தான். இங்கே தான், இங்கே தான். ஆமாம்ப்பா, பேச பேச ஆயிடுச்சு. என்ன வேலை செய்யறப்பா? புடவை கடை வச்சுருக்கேன். ஓனர் உள்ளே உள்ளே இருக்கா? ஆமாம். கடை பேர் காட்டுறேன். நன்றி. இந்த அம்மா காசிக்கு வந்திருக்கிற தமிழ்நாட்டு பக்தர். அம்மா, நீங்கள் தமிழாக கொஞ்சம் பேட்டி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க காட்டின அன்பு இருக்கே பா, அது வேறு லெவலுங்க. சாப்பிடு சாமி, சாப்பிடு சாமின்னு அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டோம், வயிறு புல்லாகுதுமா. இந்த அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டமா. இப்போ இவங்களோட பேட்டியை பார்க்கலாம். பேர்மா? சகுனம். சொந்த ஊருமா உங்களுக்கு? சொந்த ஊர் பன்னந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். எவ்வளோ பேர்மா வந்தீங்க? அம்மா, 45 பேர் என்னமோ வந்துருக்குறேன். பரவாயில்லையா, ரொம்ப டயர்டாக இருக்கா? பரவாயில்லையம்மா, டயர்டாக தான் இருக்குது சாமி. இருந்தாலும் வந்துட்டுங்க, பார்க்கறதுங்கிறது ஒரு ஆர்வமாக பார்க்குறேங்க. சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. சரி சாமி. இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு நம்ம எத்தனை நாள் வந்துட்டு? ஞாயிற்றுக்கிழமை வந்தோங்க சாமி. ஞாயிற்றுக்கிழமையா? சரி. கல்கத்தா வழியே வந்தீங்களா? கல்கத்தா ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கல்கத்தா போனீங்க, அப்புறம்? அப்புறம் கல்கத்தா பார்த்துக்குன்னு அங்கேயே ஏதோ ஒரு கோயில், இன்னொரு கோயில் கூட்டின்னு போனாங்க ரயில்லே. ட்ரெயினில் தான் வந்து போகிறீங்களா? ஆமாம் சார். சரி, எப்படிம்மா எவ்வளோ சேர்த்திங்கம்மா? என்ன வேலைக்கு போய் எப்படி சேர்த்திங்க காசு? பயிர் நடுறதுக்கு போனேன், களை பறிக்க போனேன், தேங்காய் மரத்துங்களில் தோட்டம் பத்துற வேலைக்கு போனேன். எல்லாமே கூலி வேலையா? எல்லாம் கூலி வேலை. ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபா கூலி சம்மி. டெய்லியே நிற்காம போனேன். 45 ரூபா சேர்த்தனேன். நான் 45,000 சேர்த்திங்களா? 3 சங்கமும் கட்டிக்குவேன். காசும் சேர்த்தி 40,000 சேர்த்தி எங்கள் பையன்கிட்ட கொடுத்தேன். எங்கள் பையன் ஓகேம்மா, இதே சரியாக போகும், உனக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு சேர்த்தி இந்த கோயிலுக்கு இப்படி வந்துக்கிறீங்க? ஆமாம், ஒரு ஆர்வமா. நிலம் உங்களுக்கு 6 ஏக்கர் இருக்குது இல்லம்மா? 6 ஏக்கர் இல்லை சம்மி, 1/2 ஏக்கரா. ஓ சரிம்மா சரிம்மா, நல்லா நடக்குமா? இனிமேல் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்குமா? 6 மாசமா தர சீட்டு கட்டி வரீங்களா? 6 மாசமா வந்து அப்படியே இது பண்ணி வரலான்ட்டு வர முடியும். சரி சரி. இப்போ உங்கள் பேர் என்னண்ணா? என் பேரு கோபாலகிருஷ்ணன். எந்த ஊர் நீங்கள்? KGF பக்கத்தில், பங்காரப்பேட்டை. தாய்மொழி என்ன? மதர் டங் தமிழா? எங்களது ஆக்சுவலி மதர் டங் வந்து தெலுங்கு, நான் படித்தது கன்னடா. ஆனால் தமிழில் ரொம்ப விரும்புகிறேன். தமிழ்லேயே பாரதியார், இன்னும் நிறையா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், நிறையா போயிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கோ, நல்லா லிரிக்ஸ் எல்லாம் எதிர்க்கிறாங்கோ, அதெல்லாம் பார்த்து நானும் கூட ரொம்ப விரும்புகிறேன். நான் பாடுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன். தமிழ் பாட்டெல்லாம் புல்லாங்குழல், இன்னும் நிறைய பாட்டு இருக்குது, பீஸ் விஷயில பாட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலே கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எல்லா பாஷையும் விரும்பி நான் பாடுறதுக்கு, அது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன். இங்கே காசியில் கோடோலிலா அப்படின்ற இடத்துல தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு சத்திரம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா காரைக்குடி நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட சத்திரம் இது. இந்த சத்திரத்தில் சாப்பாடும் போடுறாங்க.
இங்கே வந்து தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து வெறும் தமிழர்கள் மட்டும் இல்லை, மற்ற மொழி பேசுகிறவங்களும் வந்து தங்குறாங்க. இதுக்கு உள்ளே போயிட்டு நிர்வாகிகள்கிட்ட இன்டர்வியூ கேட்டேன், இன்டர்வியூலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த சத்திரம் பற்றி யூடியூப்பில் வந்ததால் ஏகப்பட்ட கூட்டம் வருதான், எங்களால் ரூமே ஒதுக்க முடியல, ரூம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்லவே சரியாக இருக்குது. அதனால் நாங்கள் ஃபோனே அட்டன் பண்ணுறதில்ல, செல்ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சிடறோம், லேண்ட்லைன்லாம் எடுத்து வச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அமைதியாக வெளியே வந்துட்டேன். இந்த சத்திரம் பாருங்கள், 1813 கட்டியிருக்காங்க. காசியில் அந்த காலத்திலே கட்டின இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த காசியில் வந்து சத்திரம் கட்டியிருந்தாலும் அந்த செட்டிநாட்டு பாரம்பரிய முறையில் தான் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த சத்திரத்துக்கு உள்ளே இருக்கிற சிவன் கோயில் இது. இங்கே இருக்கிற சிவனுக்கு நகரேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த சத்திரத்தில் ரூமெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஹாலில் தங்க விட்டுறாங்க. இந்த ஹாலில் அப்படி அப்படியே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் தமிழ் மக்கள், அதுவும் குறிப்பாக இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம். காசிக்கு வந்திருக்கிற தமிழ்நாட்டு பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லாருமே மெட்ராஸ் என்னைக்கு வந்தீங்க? நாங்க வந்து 3 நாள் ஆகுது. இங்க தங்கி இருக்கீங்களா? தங்கி இருக்கோம். 3 நாள் என்ன பண்றீங்க? 3 நாள் கணக்கு, 2 நாள் இருக்கோம், நாளைக்கு கிளம்பிடுவோம். காலையில வந்தோம். இருக்குமா காசி? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி? காசி சூப்பரா இருக்கு. எத்தனாவது முறை வரீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவங்க செகண்ட். நான் ஃபர்ஸ்ட். சமயா இருக்கு, சுத்தி பாக்க உனட்ட அந்த டயர் தெரியல. ஜாலியாக என்ஜாய் பண்ணி வரோம். எங்கே? சென்னையில். நீங்கள் சென்னை ராயபுரம். சூப்பராக இருக்கு. காசியில் பர்ச்சேஸ் பண்ணோம், சூப்பராக இருக்குது. விலையெல்லாம் கம்மி தான். சாரி கம்மி விலை தான். சாரி பண்ணோம், பொம்மைங்கள்லாம் வாங்கினோம். ரொம்ப நான் காஞ்சிபுரம் ஒன்றா டூர் மாதிரி. ஆமாம், டூர் வந்திருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டுங்க, எல்லா ஃப்ரெண்டாக சேர்ந்து டூர் வரையோ 30 பேர் வந்துக்கிறோம். ரூம் பரவாயில்ல, லாட்ஜே தங்கிக்கிறோம். லாட்ஜி ரூம் 5 ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. சரிம்மா, சாப்பாடு அங்கேவா? சாப்பாடு இங்கே ஃப்ரீயா போட்டாங்க சாமிக்கு, ஈஸ்வரர் கோயில்ல. சரிம்மா, நாங்க சாப்பிட்டு வந்தோம். இப்ப அப்படியே பர்சேஸ் பண்ணி வந்தோம். அன்னபூர்ணி சாப்பாடு சாப்பிட்டோம். சரிம்மா, எல்லாருமே சந்தோஷமா. சொல்லுங்க. அன்னபூரியில 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா சுத்தி பார்க்கலாம். ஹாயா நல்ல தமிழ் ஆளுங்களா? அது அன்னபூரணி தமிழ் ஆளுங்களா? இந்திக்காரங்க அன்னதானம். அன்னபூரணி நல்லா அன்பா பாக்குறாங்க. அன்பா குறைச்சி மூஞ்ச கட்டாம எல்லாருக்குமே அவங்க அந்த பணியோட செய்யறாங்க. அது ரொம்ப நன்றி. சரி, யாருக்குமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க வந்து சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி. சிவகங்கை தமிழ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஹிந்தி படிச்சுக்கிட்டு வந்தா நல்லா இருக்கு. எல்லாருமே ஹிந்தி கத்துக்கணும், கட்டாயம் எல்லாம் ஹிந்தி கத்துக்கணும், மொழி பூராமே கத்துக்கணும். கத்துக்கிட்டாதே நல்லது. ஏன்னா நாங்கள் இப்போ வெளியில் வரவுந்தே தெரியுது அதை பற்றி எது எப்படி என்னன்னுட்டு. இப்போ ஹிந்தி தெரியாமல் யாரையாவது ஒருத்தர் தமிழ்நாட்டு இப்போ ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம எங்கே வேணாலும் போகலாம். இன்னும் இன்னும் நிறையா இதெல்லாம் இருக்குது. நல்லது அவர்கிட்ட. அண்ணா நீங்கள் உங்கள் பேர் என்னண்ணா? சென்னையில தங்கி இருக்கோம். ரொம்ப நல்லா வசதியா இருந்தது. கோயில் 15 நாள் தங்கி இருப்பீங்களா? அடிக்கடி வருவீங்களா? இல்லை, இப்படி இருக்கச்சு நினைச்சா வருவோம். ஒரு கர்ப்பவாசனா 10 நாள் தங்கி இருக்கிறதுக்காக வந்த 10 மாசம் தங்கணும். 10 மாசம் தங்கணும். அதாவது தாயின் கர்ப்பத்தில் இருக்கோம் இல்லையா, தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை 10 மாசம் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு இங்கே இந்த பூமி விசேஷம் இல்லையா உங்களுக்கு. 7 மாதையில் கர்ப்பம்னு சொல்லுவீங்களா? இந்த பூமியோட கர்ப்பமாயுது எப்படின்னா. ஆமாம், இது வந்து 7 முனையில் இந்த காசி நகரம் வந்து இருக்குது. அதே ரொம்ப டிப்பில் இருக்குது. இல்லைம்மா, யாரோட கர்ப்பம் இது? பாரத தாயோட கர்ப்பம். ஆமாம் ஆமாம். இல்லை, இந்தியாவோட கர்ப்பம், பூமி தாயோட கர்ப்பம். பூமி தாயோட கர்ப்பம்.
கர்ப்பப்பகுதியா? அதனால வந்து 10 நாளைக்கு தங்கிறதுலாம், 10 நாளாவது அட்லீஸ்ட் தங்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். வந்து 15 நாள் ஆயிடுது. சுவாமி நினைப்பில் இருக்க நிறைய கோயில்கள் இருக்கு, பார்க்க வேண்டியது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே இருந்து வந்தீங்க? நாங்கள் வந்து ராயபுரம். இது வந்து வர்றது 5வது தடவை. மன நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதிக்கு சரி வந்து போகிறோம் நம்ம. காசியில் பூஜை சாமான்கள் கடை நடத்தி வர தமிழர் இவர், இவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம். பேர் என்னண்ணா? என்னுடைய பேர் தமிழரசன். உங்கள் கடையா? ஐயா ஆமாங்க ஐயா. சொந்த ஊர்னா உங்களுக்கு? காரைக்குடி. சாமி பிரகாஷ். நீங்கள் தமிழரா? தமிழ் கன்னடக்காரன். கன்னடக்காரன். ஆனால் தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும், தமிழ் தெலுங்கு ரெண்டு தெரியும். ஓ, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? ஏதோ 4 ஜெனரேஷன். இந்த கடை நடத்துகிறவர் தமிழர் இல்லை, வேறு மொழி பேசுகிறவர் தான். இருந்தாலும் மகா பெரியவரோட படம் மாட்டி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த காசியில் காஞ்சி காமகோடி பீடத்தால் கட்டப்பட்டிருக்கிற மடம் இது. இந்த மடத்துலேயும் தமிழர்கள் நிறைய பேர் வந்து தங்குறாங்க. இந்த மடத்துக்கு உள்ளே போய் உங்களுக்கு ஓரளவுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ப்ளூ கலரில் பழமையாக ஒரு கட்டடம் தெரியுதுல்ல, இதுவும் தமிழருக்கு சொந்தமான கட்டடம் தானா? செட்டியார் கடைன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த பில்டிங்குக்குள்ளேயே செட்டியார் கடை வச்சுருக்காரு. உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். கடையோட உரிமையாளர் வந்து எப்பயாவது தான் வந்து போவாராம். உள்ள பணியாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி காசியில் நிறைய இடங்களில் கடை பேர் விளம்பரம்லாம் தமிழில் பார்க்க முடியுது.